கமல்கண்ணன் மாஸ்டர் வந்திருக்காரு, தனியாக வந்திருக்காரா இல்லை உளவுத்துறை உள்துறையோட சப்போர்ட்டோட வந்திருக்காருன்னு தெரியல. வெளியில் வேற வா வா வான்னு வண்டி வேற போயிட்டு இருக்குது. அதனால மாலை நேரம் மதி மயங்கும் நேரம் உளராம பேசணும். அப்படியே எக்கத்தப்பா பேசினாலும் எழுந்தவர்த்தி சென்ட்ராயின் வேற ரெடியாக இருக்காரு. சொல்கிறேன் ராஜன் சார் அளவுக்கு நம்மளால டஃப் கொடுக்க முடியாதுமா. ஓகே, ஸோ தயாரிப்பாளர் இந்த இசையமைப்பாளர் சுவாமிநாதன் ராஜேஷ் சாரை பற்றி சொன்னோம். எண்ணம் பெருசாக இருக்கு. சில பேர் வாய்ப்புகளை தேடுவாங்க, சில பேர் வாய்ப்புகளை உருவாக்குவாங்க. ஸோ வாய்ப்புகளை தேடாமல் வாய்ப்புகளை அதாவது பாதைகளை அமைக்காமல் பாதைகளை தானே போடுற அளவுக்கு ஒரு இடத்துல இருக்காரு. இசையமைப்பாளராக வரணும் அப்படின்னா நம்மளே படத்தை தயாரிச்சுட்டாங்க, நம்மளே இசையமைச்சிட்டு போயிடலாமேன்னு இருக்காங்க. வழக்கமாக ஹீரோக்கள் தான் அது மாதிரி பண்ணுவாங்க, நம்மளே ஹீரோயின் நம்மளே படத்தை தயாரிச்சிருவோம். அந்த வழியில் இசையமைப்பாளராக ஆகிறதுக்கு படத்தை தயாரிச்சிருக்காங்கன்றது சந்தோஷமான ஒரு புது முயற்சியாக இருக்குது. வழக்கமாக ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. இங்கே ஒன்றுக்கு ரெண்டாக இருக்காங்க, அக்காவும் மனைவியும். ஸோ வெற்றி பல மடங்கு கன்ஃபார்ம் அவருக்கு. ஸோ நீங்கள் வெறும் இசையமைப்பாளராக இருந்தால் நீங்கள் மட்டும்தான் வந்திருப்பீங்க, நீங்கள் தயாரிப்பாளரான இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அதை தவிர நீங்கள் இன்னும் பல இசையமைப்பாளரை உருவாக்க முடியும். அதை தவிர நிறைய நற்பணிகள் எல்லாம் செய்துட்டுருக்கீங்க. உங்களுடைய நற்பணிக்கும் உங்கள் நல்ல மனசுக்கும் மிகப்பெரிய வெற்றிகள் வசூல்கள் எல்லாம் காத்திருக்கு. இந்த படம் பெரிய லெவலில் வெற்றி பெறும். லோக்கல் சார் கூப்பிட்டு அடுத்து ஃபாரின் சார்க்குன்னு ஒரு படம் இருக்கணும் நீங்கள். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வரணும். அடுத்தது படத்தினுடைய டைரக்டர் எஸ்வி ராஜ்குமார் சார். இந்த படத்தில் என்னை ஒரே ஒரு சீன் நடிக்கிறதுக்காக தான் கூப்பிட்டுருந்தார். எனக்கு ஒரு சீன் நடிக்கணும்னு யோசிச்சேன், பட் இருந்தாலும் அவர் மேலே எனக்கு ரொம்ப அபிமானம் உண்டு. ஏன்னா நிறைய காமெடி சீன்ஸ்லாம் பட்டையை கிளப்பியிருக்காரு. ஸோ இவரோட டைரக்ஷனில் நம்ம நடிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளே வந்துட்டேன். ஸோ பார்த்தா அது ரொம்ப பிடிச்சி போய் பயங்கரமாக இது பண்ணி ரெண்டு சீனாக மாற்றி இப்போ ரெண்டு சீனுமே ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் ரொம்ப பிடிச்சி போகிற ஒரு சீனாக அமைஞ்சிருக்கு. ஈவன் இன்ஃபேக்ட் பிஸ்னஸ் பண்ணுற போதெல்லாம் இந்த சீனை போட்டு காட்டுற லெவலில் ஒரு ரெண்டு சீன் அற்புதமான ரெண்டு சீனை கொடுத்த எஸ் வி ராஜ்குமார் சாருக்கும் தயாரிப்பாளருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த படம் எஸ் வி ராஜ்குமார் மிக்சிங் அப்படின்னு பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு 20% கருத்துங்கிற சரக்கையும் 80% காமெடிங்கிற சோடாவையும் கலந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மிக்சிங் பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக உங்களெல்லாம் என்டர்டைன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு படமாக இருக்கும். ஸோ இந்த வாய்ப்பு அளித்த எஸ் வி ராஜ்குமார் சாருக்கு நன்றி. படத்தினுடைய ஹீரோ தினேஷ் மாஸ்டர் எல்லாரையும் நிற்க விடாமல் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கும் அவரும் நிற்க நேரம் இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் யோகி பாபும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. சும்மா அற்புதமாக பண்ணியிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து உபாசனா மேம், நான், இவான் அண்ணாச்சி, சென்ட்ராயன் எல்லாருமே பண்ணியிருக்கோம். ரொம்ப நிறைவாக ஒரு ஜனரஞ்சகமான ஒரு படமாக அற்புதமான ஒரு படமாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு சீன் எனக்கும் வையாபுரி சார் காம்பினேஷன் தான். இந்த இப்போ இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பேசணும்னு அப்படின்னாக்க சோழ நாட்டைச் சேர்ந்த ஒரு மன்னனுக்கும் பாண்டிய நாட்டைச் சேர்ந்த வையாபுரிக்கும் ஆன ஒரு பிரச்சனை. அதை வந்து சோழ நாட்டைச் சேர்ந்த ஒரு தினேஷ் மாஸ்டர் வந்து வால் எடுத்து சாரி வாந்தி எடுத்து அதை முடிக்கிறார் அப்படின்னு ஒரு, ஏன்னா இப்போ பொன்னியின் செல்வனை பற்றி எல்லாரும் பேச வேண்டியது, பேசலைன்னா தெய்வ குத்தம் ஆயிரும் போல இருக்கு. ஸோ அவர் இந்துவா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. முதல்ல இந்துவா இருக்கிறது இருக்கட்டும், முதல்ல அவரோட நினைவிடத்தை ஏதோ ஒரு சந்தில் வச்சிருக்காங்க. அதை கொஞ்சம் நல்லபடியாக பண்ணி அதை வந்து இந்தியா இந்தியன் பண்ணுறாங்களா, தமிழன் பண்ணுறாங்களா, சைவர் பண்ணுறாங்களா, இந்து பண்ணுறாங்க, யார் வேணால் பண்ணுங்கள். ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்த ஒரு மன்னனுக்கு அட்டகாசமான ஒரு விஷயத்தை பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் நடித்த எனக்கு ரொம்ப அருமையான ரெண்டு நண்பர்கள் மாதிரி எனக்கு கிடைச்சது, எனக்கு ப்ரொடியூசரும் டைரக்டரும். ஸோ அடுத்தடுத்த படங்களில் என்னை தொடர்ந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வெற்றியடைய எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த விருந்தினராக இந்த படத்தில் இல்லாமல் இந்த படத்துக்கு விருந்தினராக வந்திருக்கிற தேனப்பன் சார், கனகன் மாஸ்டர், முரளி சார், என்னுடைய அன்பு நண்பன் ஜீவா, நாளைய அரசியல்வாதி ஜீவா, காமராஜியை கொண்டு வர்றதுக்கு போராடி கொண்டிருக்கும் ஜீவா, ஸோ உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் ஜீவா. ஓகே, சிறந்த எண்ணத்தோட நல்ல எண்ணத்தோட களம் இறங்குறீங்க, நிச்சயம் வெற்றி தான்.